இணையதளத்தில் பெண்களை, குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களை மட்டும் குறிவைத்து நடத்தப்படக்கூடிய ஒரு மோசடி இருக்குது. அந்த மோசடியை நம்ம திருமண மோசடி அப்படின்னு சொல்லலாங்க. பெண்கள் பொதுவாக திருமணம் ஆகிறதுக்கு அவங்க பேரை வந்து மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் எல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி அந்த பெண்மணிக்கு ஒரு மெயில் வரும், இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன், நான் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தேன், எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது, நான் இந்த மாதிரி. அந்த பெண் ஒருவேளை டாக்டர் அப்படின்னா, நானும் டாக்டர் தான், நான் ஃபின்லேண்டில் இப்போ டாக்டராக இருக்கிறேன், மாதம் 30 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன். இல்லை அந்த பெண்மணி ஒருவேளை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால், நானும் ஐடி கம்பெனியில் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு மாதம் 30 லட்சம் ரூபா சம்பளம் வருமானம் வருது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும், அவங்களுக்குள்ள மெசேஜ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்புறம் ஒன்று ஒன்று விரும்புவாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, நான் உனக்கு இந்த மாதிரி ஃபின்லேண்டிலிருந்து ஒரு கிஃப்ட் வாங்கி அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மெசேஜ் கொடுத்துருவோம். அந்த கிஃப்ட்டை ஃபோட்டோ அனுப்பிச்சு கொடுத்துருவோம். அப்புறமா 2 நாள் கழித்து அந்த பெண்மணிக்கு, அந்த டாக்டருக்கு மும்பையிலேருந்து கஸ்டம்ஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் கொடுத்தோன்னா முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாதாரண அமௌண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 ரூபா அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு, அதுவும் வுட் பி ஹஸ்பண்டு ஃபியான்சி அவர்கிட்டருந்து வந்திருக்குன்னு சொல்லி 50,000 கட்டிடுவாங்க. பிறகு அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இது வந்து 50,000 பத்தாதுங்க, இது வந்து இந்த கிஃப்ட் வந்து ஒரு வைர மோதிரமாக இருக்குது, அல்லது வைர நெக்லஸாக இருக்குது, இதுக்கு விலை அதிகம், சி நீங்கள் இப்போ டென்டேட்டிவாக நாங்கள் வந்து ஒரு 8% போட்டிருக்கிறோம், நீங்கள் அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா வருது, அந்த 3 லட்சம் ரூபா அனுப்பிச்சு கொடுங்கன்னு சொன்னதும், சரி 3 லட்சம் தானே அப்படின்னு சொல்லி அந்த அனுப்பிச்சிருவாங்க. பிறகு சொல்லுவாங்க, சாரிங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண முடியல, ஏன்னா கமிஷனுக்கெல்லாம் தெரிய வந்துருச்சு, இது வந்து 50% கஸ்டம்ஸ் டேக்ஸ் கட்டினா தான் இந்த மாதிரி ஒரு ஹை வேல்யூ ஐட்டம்ஸ் வந்து கொடுக்க முடியும், எனவே நீங்கள் இன்னும் ஒரு 10 லேக்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சில நேரத்தில் அந்த பெண்கள் அந்த 10 லேக்ஸையும் கூட அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பொருள் வராது. அப்போது தான் அவங்களுக்கு சந்தேகம் வரும், திருப்பி கேட்பாங்க, இல்லைங்க அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது, இன்னொரு 5 லேக்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த டாக்டருக்கோ அல்லது ஐடி கம்பெனியில் ஏமாந்த அந்த பெண்மணிக்கு ஓரளவுக்கு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்மளை ஏமாற்றிருக்கிறாங்கன்னு. அதுக்கு பிறகு கூப்பிட்டா எந்த ஃபோனுமே இருக்காது. அதுக்கு பிறகு தான் காவல்துறைக்கு இப்போ புகார் சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் ஸ்கேம், இந்த திருமண மோசடி, இதில் பல பெண்கள் ஏமாந்துருக்குறாங்க, வழக்குகளை பதிவு செஞ்சு குற்றவாளிகளை தேடிட்டுருக்குறோம். பட் குற்றவாளிகள் நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்க அமெரிக்கா அல்லது ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் இருக்கிறாங்க. மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் உங்கள் பேரை பதிவு பண்ண பெண்கள், இது போன்ற உங்களுக்கு முன்பின் தெரியாத நபர்கள்ட்ட இருந்து ப்ரொப்போசல் வந்தது, கிஃப்ட் வருது அப்படின்னா ரொம்ப உஷாராக இருங்க. உங்ககிட்ட இருந்து பணத்தை திடுறதுக்கு இந்த குற்றவாளிகள் போட்ட ஒரு சதி திட்டம்தான் இது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் விழிப்போடு இருங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க.